ஹலோ காய்ஸ், என்னோட பட்ஜெட் ரொம்ப கம்மிப்பா. ஒரு 10-11 இல்லை 12,000 ரூபா வரைக்கும் போக முடியும். ஆனால் நான் வாங்கினா 5G மொபைல் தான் வாங்குவேன். ஏன்னா வருங்காலத்தில் 5G வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஸோ இங்கே வந்து 4G மொபைலை வாங்கிட்டு அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு இருந்தால் நல்லா இருக்காதுல்ல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நீங்கள் உங்களுக்கான சரியான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் ஒரு 12,000 ரூபாக்குள்ளே நீங்கள் மொபைல் வாங்க போகிறீங்க அப்படின்னா, மார்க்கெட்டில் நல்லா சூப்பராக நல்லா இருக்கிற மாதிரி, இப்போ வாங்குற மாதிரி இருக்கிற மாதிரி, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கிற மாதிரி 5G மொபைல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 5G மொபைல்ஸை, நல்லா இருக்கிற மொபைல்ஸை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றத பார்த்து உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி ஒரு மொபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிருங்க. இப்போ ஆரம்பிச்சிடலாம் வாங்க. இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வர்றது லாவாலேருந்து. ஸோ உங்களோட பட்ஜெட் ரொம்ப 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 கம்மி அப்படின்னா மட்டும் இந்த மொபைலை செலக்ட் பண்ணுங்கள். இது வந்து லாவாவோட லாவா பிளேஸ் 5G அப்படின்ற ஃபோன். இதனோட 4GB 64GB வேரியன்ட். கரெக்டாக 11,000 ரூபாய்க்கு இப்போ சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஃபர்லாம் கொடுத்தாங்கன்னா 10,000 ரூபாய்க்கு கூட நம்ம பார்க்க முடியும். ஏன் இந்த மொபைலை வந்து கன்சிடர் பண்ணாதீங்க, கம்மினா மட்டும் பாருங்கன்னு சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேங்க. ஏன்னா 12,000 ரூபா போயிட்டோம், ஒரு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே ஆகுது வேணும். ஆனால் இவங்க கொடுக்கறது 6.5 இன்ச்சஸ்க்கான ஹெச்டி டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 50MP மெயின் கேமரா, 8MP ஃப்ரண்ட் கேமரா, 5000mAh பேட்டரி, 10W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், மீடியா டெக் டைமென்சிட்டி 700 அப்படின்ற ப்ராசரோட வருது. ஓரளவு பார்க்கும்போது ஒரு 5G மொபைலா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே. மற்றபடி டிஸ்பிளே நல்லா இல்லை, கேமரா பெருசாக ஒர்த்தா இல்லை, ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இல்லை. ஸோ இந்த மொபைல் வாங்கணுமா அப்படின்னு எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஆனால் அவங்களோட ப்ரைஸ் 10-11,000 ரூபாக்குள்ளே தான். இப்போ ஒரு மொபைல் வாங்கணும்னா இதை தவிர வேறு ஆப்ஷன் இல்லை. ஒரு வேலை 12,000 ரூபா வர போக முடியும் அப்படின்னா அடுத்த மொபைலை பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் அடுத்து வர்றது அந்த மொபைல்லேருந்து ஃபுல்லாக தலைகீழான ஒரு மொபைலுங்க. இன்ஃபினிக்ஸ்லேருந்து இன்ஃபினிக்ஸ் நோட் 12 5G அப்படின்ற மொபைல். ஸோ இன்ஃபினிக்ஸ் பிராண்டு வேணால் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பிராண்ட் இல்லையோ அப்படின்னு யோசிக்க வைக்கிற வகையில் இருக்கலாம். ஆனால் இப்போ கொடுக்கொண்டு வர மொபைல்லாம் வேறு லெவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மொபைலில் 6.7 இன்ச்சஸ்க்கான 90Hz ஆம்லோட் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஸோ இங்கே 5G இருக்குது, சூப்பரான ஆம்லோட் டிஸ்பிளே, 90Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கிடச்சிருது. 50MP ட்ரிபிள் கேமரா செட்டப், ஃப்ரண்டில் 16MP கேமரா, 5000mAh பேட்டரி, 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், மீடியா டெக் டைமென்சிட்டி 810 அப்படின்ற ப்ராசரோட கொண்டு வராங்க. ஸோ ஓவராலாக இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4GB ரேம் கிடையாது, 6GB 64GB ரேம் வேரியன்ட், 13,000 சேல் ஆகுது. எப்பவும் சொல்கிற மாதிரி தான் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுங்கள். நிறைய டைமில் கிரெடிட் கார்டு ஆஃபர் வருது. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக நம்மளோட டெலாகிராம் சேனல் இருக்குது, லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆஃபர் ஜோன் 2020 அப்படின்றதா நம்மளோட சேனல், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. 35,000+ மெம்பர்ஸ் இருக்காங்க. ஆஃபரில் வர பட்சத்தில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இதை வந்து ஈஸியாக 12,000 ரூபாய்க்கு வாங்க முடியும். இப்போ 13,000 ரூபான்னு சேல் பண்ணுறாங்க. 13,000 ரூபாய்க்கு நம்ம கிடைக்கிற நல்ல விஷயம், இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் 5G ஆம்லோட் டிஸ்பிளே கிடைக்கிறது ஒரு சூப்பரான விஷயம். ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம், அதுவும் 33W வேறு லெவல். கூடவே அந்த டைமென்சிட்டி 810 இந்த ப்ராசர் வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பார்க்கும்போது. சில மொபைல்ஸில் 17-18,000 ரூபாய் கூட இதே ப்ராசர் இதே மாதிரி ஸ்பெக்ஸ் வச்சு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல மொபைல் இன்ஃபினிக்ஸ்லேருந்து தந்திருக்காங்க. ஸோ 5G வேணும்னா இதை கன்சிடர் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு இன்ஃபினிக்ஸ் பிடிக்கல அப்படின்னா Poco M4 5G அப்படின்னு ஒரு மொபைல் இருக்கு, இதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து அதுலேருந்து கண்டிப்பாக பெஸ்ட் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ஓகேயான ஒரு மொபைலாக இருக்கும். 6.58 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளேயோட 50MP 12 கேமரா செட்டப், ஃப்ரண்டில் 8MP கேமரா, 5000mAh பேட்டரி, 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், மீடியா டெக்கோட டைமென்சிட்டி 700 அப்படின்ற ப்ராசரோட கொண்டு வராங்க. ஆனால் 4GB 64GB 13,000 ரூபா இருக்குதுங்க. ஸோ இந்த மொபைல் ஒரு 12,000 ரூபா அது கீழே கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்குறதுக்கு ஏற்ற மொபைலாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியும் கம்மி பண்ண முடியும், ஆஃபர் டைம்லையும் கம்மியாகும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 12,000 ரூபா ப்ரைஸில் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட லிஸ்ட்டில் இந்த மொபைலை வச்சுக்கோங்க. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொபைலாக இந்த ப்ரைஸில் இந்த மொபைலும் வருது. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது மோட்டரோட ஒரு மொபைல். மோட்டரோலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போதைக்கு தி பெஸ்ட்டான மொபைல்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க, சூப்பரான ப்ரைஸ் செக்மெண்ட்டில். ஸோ அந்த மாதிரி வந்த மொபைல் தான் இது, மோட்டரோலோட மோட்டரோலா G51 5G அப்படின்ற நேமில். ஸோ இந்த G51 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.8 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 50MP ட்ரிபிள் கேமரா செட்டப், ஃப்ரண்டில் 13MP கேமரா, 5000mAh பேட்டரி, 20W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், ஸ்னாப்ட்ரானோட 480 Pro அப்படின்ற ப்ராசரோட வருதுங்க. ஸோ இந்த 480 Pro பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாகவும் இருக்காது, ரொம்ப கம்மியாகவும் இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் கேமிங்லாம் ப்ளே பண்ணுறதுக்கு, மீடியம் செட்டிங்ஸில் ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு ஓகேயான ஒரு ப்ராசராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் மற்றபடி பார்க்கும்போதும் ஒரு நல்ல டிஸ்பிளே, ஒரு நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங், நல்ல கேமரா, ஸ்டாக் ஆண்ட்ராய்டோட 13,000 ரூபான்னு சேல் பண்ணுறாங்க 4GB 64GB வேரியன்ட்.
ஸோ ஓகேயான டீல் அப்படின்னு நினைக்கிறேங்க. வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மோட்டோ தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைலை எடுக்கலாம். இந்த லிஸ்ட்டில் அடுத்து வரதும் ஒரு இன்ஃபினிக்ஸ் மொபைல் தான். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த இன்ஃபினிக்ஸ் மொபைல் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக இருந்தாலும் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஆனால் இதே 12,000 ரூபா ப்ரைஸ்க்குள்ளே ஒரு மொபைல் எடுக்க போகிறீங்க, 5G ஒரு நல்ல மொபைலாக எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இன்ஃபினிக்ஸ் மொபைலை கூட கன்சிடர் பண்ணலாம். இது இன்ஃபினிக்ஸோட இன்ஃபினிக்ஸ் ஹார்ட் 20 5G அப்படின்ற மொபைல். இதில் 6.6 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட 50MP 12 கேமரா செட்டப், ஃப்ரண்டில் 80MP கேமரா, 5000mAh பேட்டரி, 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், டைமண்ட் சிட்டி 810 அப்படின்ற ப்ராசரோட, இதனோட 4GB 64GB வேரியன்ட் கரெக்டாக 12,800 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் சேல் பண்ணுறாங்க. ஸோ ஓகேன டீல் நினைக்கிறேன். ஏன்னா இன்ஃபினிக்ஸோட நோட் 12 5G எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து 6GB ரேம் வேரியன்ட் கிடச்சிது, ஆமோலெட் டிஸ்பிளே கிடச்சிது, 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடச்சிது, ஒரு நல்ல கேமரா சேம் ப்ராசரோட கிடச்சிது. ஆனால் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்சிடி டிஸ்பிளே தான் கிடைக்குது. அது மாதிரி இதில் வெறும் 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கிடைக்குது, ஆமோலெட் டிஸ்பிளே இல்லவே இல்லை. இதில் கேமரா ஓகே, ப்ராசர் ஓகே, ஆனால் நமக்கு ஒரு 500 ரூபாய் தான் கம்மியாகுது. ஸோ இந்த 500 ரூபாய்க்கு இன்ஃபினிக்ஸில், அதாவது இன்ஃபினிக்ஸ் நோட் 12 5G எக்கச்சக்கமாக அதிகமாக கிடைக்குதுங்க. ஸோ உங்களுக்கு தேவையான ஒரு சரியான மொபைலை தேர்ந்தெடுத்து வாங்கிக்கோங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நான் இன்ஃபினிக்ஸ்க்கு ஃபஸ்ட் இடத்தையும் மோட்டோவுக்கு செகண்ட் இடத்தையும் கொடுப்பேங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. ஒருவேளை எனக்கு வந்து 5G மொபைல் வேண்டாம், ஒரு 4G மொபைலே போதும், எல்லாமே நல்லா இருக்கும், 5G நான் காம்ப்ரமைஸ் பண்ணி 4G எடுத்துக்கிறேன் அப்படின்னு வச்சிங்கன்னா வீடியோ லிங்க் ஐ பட்டன், அது போக இந்த பாக்ஸில் தெரியும், கிளிக் பண்ணி பாருங்கள். இதில் 12,000 ரூபாய்க்குள்ளே இருக்கிற தி பெஸ்ட்டான 4G மொபைல் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை இதோட முடிக்கிறேன். வேறு என்ன பட்ஜெட்டில் மொபைல் எதிர்பார்க்குறீங்க? 12,000 ரூபாய்க்கு மேலே என்ன பட்ஜெட்டில் பண்ணலாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.